ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா கண்டுகளுக்கு அல்லது மாடுகளுக்கு மொவரக்கயிறு பின்னுவது எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. இது எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மீசான் கயிறுனு சொல்லுவாங்க. இது போன்ற ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இது எப்படி பின்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான கயிறு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மாடுகளாக இருந்தால் ஒரு 4 மீட்டர் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கருங்குட்டியாக இருந்தால் ஒரு 3-3.5 மீட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டாக மடித்து இது முழு வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய ஒரு பின்னல் விட்டுட்டிங்கன்னா கூட கரெக்டாக வராது. ஸோ தெளிவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நமக்கு கரெக்டாக உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா முகத்தோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல, அதாவது முக சின்ன கண்டுக்கு தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு அளவு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளவு பிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பின்னல் ஆரம்பிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இழுத்து அது பாதியாக பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டான பின்னல்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த பின்னல் போடும்போது கை எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பின்னல் வராத மாதிரி, அதாவது முடிச்சு வராத மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் அனைத்தையும் டைட் பண்ணும்போது
கண்டிப்பாக அது கரெக்டாக வந்துடும். ஸோ கரெக்டாக பார்த்து நீங்கள் கரெக்டாக இதில் போட்டிருக்க மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முடிச்சு வந்துடும். நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. இதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தது, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம கயிறை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாக போயிடும். அதாவது ஒரு சைடு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் டவுட், ஒரு சைடு கரெக்டாக வருது ஒரு சைடுக்கு சரியாக வரமாட்டேங்குதுன்ட்டு. ஸோ இது சரி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மாடுகளுக்கு போகிறதுக்கு வாங்கிட்டு வந்த கயிறையும் நம்ம கண்ணுக்குட்டிக்கு போட்டதுனால கயிறு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கண்டுகளுக்குனால் இன்னும் கொஞ்சம் மெலிசாக இருக்க கயிறுகளாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிக்காக தான் பின்னது. இது பார்த்தீங்கன்னா கிர் கிராஸ் கண்ணுக்குட்டி தான் இது. இது ஒரு மேல் கண்ணுக்குட்டி தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசம் பார்த்தீங்கன்னா அவுத்து பிடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் பின்னி நம்ம மீசான் கயிறு நம்ம போட்டோங்க. இது போன்று மாடுகளுக்கு கயிறு பின்னுதல் எல்லாத்தையும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.